ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ்ல எப்படி நமக்கு குறில் உச்சரிப்பு, நெடில் உச்சரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களுக்கு படிக்கிறோமோ, அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வவல் எழுத்துக்களுக்கும் ஷார்ட் வவல் சவுண்ட் அண்ட் லாங் வவல் சவுண்ட் வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம ஏ லெட்டரோட ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல் சவுண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து எல்லா வவல்ஸ்க்கும் சேர்த்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து ரீடிங் கண்டினியூவா நிறைய அதோட சவுண்ட்ஸ் வச்சு படிக்கும் போது நிறைய வந்து டவுட்ஸ் வருது. நம்ம இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் தான் போயிட்டு இருக்கோம், ஓகேங்களா? சோ ஒரு பயிற்சியா பார்த்துட்டு இருக்கோம். சோ அதோட ஒரு பார்ட் தான் இது. இன்னைக்கு வந்து இந்த ஏயோட ஷார்ட் வவல் சவுண்ட் வந்து எப்படி இருக்கும், லாங் வவல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதோட பிராக்டிஸ் தான் பார்க்க போறோம், ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ச்சியா வந்து இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் சரி ரீடிங் பண்றதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வாங்க லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏயோட ஷார்ட் வவல் சவுண்ட் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஆன் சொல்றோம் இல்லையா, ஆன்ற உச்சரிப்பு சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எப்படி கொஞ்சம் சவுண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஏ எழுத்து இருக்கு இல்லையா, ஆன்ற எழுத்து சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உச்சரிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வவலில் வரும், ஓகேங்களா? ஸோ ஆ, அதாவது ஆ அப்படின்னு மாதிரி நம்ம உச்சரிக்கிறோம். இதுவே லாங் வவலில் அந்த ஏயோட எழுத்து இருக்குல்ல, ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏ ஏ பி அப்படின்னு சொல்லி அல்பபெட் சொல்லுவோம் இல்லையா, ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏக்கு வந்து நம்ம என்ன பேர் சொல்கிறோம், ஏன்னே சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஏன்ற உச்சரிப்பு தான் லாங் வவலில் வருது. ஷார்ட்ல வந்து அ, அதாவது ஆ அப்படின்ற சவுண்ட், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் வவலில் ஆ அப்படின்ற உச்சரிப்பும், லாங் வவலில் ஏ அப்படின்ற அந்த பேரோட அந்த எழுத்தோட பேரே வந்து உங்களுக்கு உச்சரிப்பாக வருது. ஸோ இப்போ இதோட உச்சரிப்பு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன், உங்களுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் நீங்கள் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ இதை எப்படி படிப்போனா, ஹெச்சுக்கு என்ன சவுண்டு, இஹ் அப்படின்ற சவுண்டு நம்ம சொல்லுவோம். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆ, ஹெச் ஹேட், அதாவது ஆ ஆன்ற சவுண்டு சொல்கிறோம், ஓகேங்களா? ஆன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஆயிட்டுன்னா ஹட் ஆயிரும். இது எப்படின்னு படிப்போம், ஹட்டுன்னு படித்தா தப்பு. ஸோ வந்து என்ன மாதிரி உச்சரிப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹே ஹெட். இதை எப்படி படிப்போம், ஹட். இது ஹிஹ் அப்படியே வச்சுக்கோங்க, இது ஆ இட் அட், புரியுதுங்களா? ஹட் அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி இது இம் அப்படியே வச்சுக்கோங்க, ஆ இட் மேட். இது எப்படி படிக்கிறோம், மேட். ஸோ இங்கே வந்து மேட் அப்படின்னு நம்ம படிப்போம், ஓகேங்களா? அதே மாதிரி இது பாருங்க, இது இஸ் சவுண்டு, இஸ் அப்படியே இருக்கும். இது இட்டு ஆ டேக், இஸ் டேக், ஸ்டாக். இது எப்படி படிப்போம்னா ஸ்டாக், இப்படி படிப்போம், ஓகேங்களா? ஸோ இட்டு ஆ டே எக் டேக், இதை எப்படி படிப்போம், டேக். அப்போ இஸ் டேக், ஸ்டாக். இதை எப்படி படிப்பீங்க, இர் ஆ இட் ஆட் ராட், எப்படி படிப்போம், ராட், புரியுதுங்களா? இது வந்து எல் ஆ இப் ஆப், எப்படி படிக்கிறோம், ஆப் ஆப் அப்படின்ற சவுண்ட். அப்போ லேப், புரியுதுங்களா, லேப். ஸோ இங்கே வந்து ஏன்ற உச்சரிப்பு உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம வந்து லாங் வவலில் வந்து ஏன்ற உச்சரிப்பை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஆ அப்படின்ற சவுண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட் வவலில். அப்போ இல் ஆ இப் லேப். அதே மாதிரி இதை எப்படி படிப்போம், இக்கு ஆ இப் கேப், புரியுதுங்களா, கேப். அதே மாதிரி இதை எப்படி படிப்போம், இக்கு இர் இருக்கு, இர் ஆப் கிராப். இதை எப்படி படிப்பீங்க, கிராப், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை எப்படி படிப்போம், இக்கு எல் ஆப் கிளாப். இதை எப்படி படிக்கிறோம், கிளாப், புரியுதுங்களா, கிளாப். அதே மாதிரி பேட், இப்பு ஆ இட் ஆட் பேட். அதே மாதிரி இஸ் ஆட் சேட். ஸோ இங்கே ஷார்ட் வவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வவல் தான் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு வவல் தான் இருக்கும். ஸோ ரெண்டு வவல் வர இடத்துல தான் நமக்கு லாங் வவல் சவுண்ட் வரும். ஏன்னா ஒரு வவலை நம்ம லாங் வவலாகவும் ஒரு வவலை ஷார்ட் வவலாகவும் உச்சரிப்போம்.
ஸோ அது வந்து நான் டீட்டெயிலாக இன்னொங்களுக்கு நல்லா கிளியராகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் என்ன செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சவுண்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்டில் வரும்போது ஆ ஆ அப்படின்ற உச்சரிப்பு நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து ஏனும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆனு நான் உச்சரிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து இம்மு ஆ மா மட்டுன்னு படிக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஆ ஆ அப்படின்னு சொல்லி உச்சரிக்க சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உச்சரிக்கும் போது உங்களால் ஷார்ட் வவல் ஈஸியாக உச்சரிக்க முடியும். அடுத்ததான் நம்ம லாங் வவலுக்கான சவுண்டு வந்து பார்க்கலாம். இங்கே லாங் வவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்ற அந்த எழுத்தோட பேரே வந்து சொல்கிறோம், ஓகேங்களா? அதுதான் சவுண்டாக வருது. இங்கே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வவல்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வர வவலை நம்ம வந்து லாங் வவல் சவுண்ட்லேயும், செகண்ட் வரதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் வவல் சவுண்டும் வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வவல்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லா வேர்ட்ஸ்லையுமே பாருங்க இருக்கும், ரெண்டு வவல்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? ரெண்டு வவல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டு வவல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏ தானே பார்க்க போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்பு ஏ பேபி, புரியுதுங்களா? பே பி இது வந்து பா இப்பு ஆலாம் உச்சரிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இப்பு ஏ பே பி. இங்கே வந்து வை வந்து நமக்கு ஐ சவுண்டு கொடுக்குது, பார்ஷியலாக இது ஒரு வவல்ஸ் தான். அப்போ இதை எப்படி உச்சரிக்கிறோம்? பேபி, நெடில் சவுண்டில் உச்சரிக்கணும், பேபி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதை எப்படி உச்சரிப்போம்? இட்டு ஏ டேட்டா, டேட்டா. அதே மாதிரி இது லேடி, லேடி. இதை எப்படி உச்சரிப்பீங்க? பேசிக், பேசிக், புரியுதுங்களா? அதே மாதிரி இது டு ஏ டேபிள், டேபிள். இது பு ஏ பேப்பர், பேப்பர். கேர், ஸோ கேர். இக்கு ஏ கேர், கேர். இது ஏட், எட்டுன்னு சொல்ல மாட்டோம், ஏட். ஸோ நெடியில் உச்சரிக்கிறோம் பார்த்தீங்களா, ஏ அப்படின்ட்டு. இது எப்படி உச்சரிப்போம்னா ஏப், ஏ எப், ஏப். இது ஹேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆ ஆ எப்படி படிக்கிறோம்? ஆ ஆன்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ ஆன்றது நெடில் சவுண்டாக படிக்கிறோம் இல்லையா? ஏ ஏ. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கிலீஷ்லேயும் லாங் வவல், ஷார்ட் வவல் அப்படிங்கிறது. ஷார்ட் வவல் வந்து நம்ம குரில் உச்சரிப்பு மாதிரியும், லாங் வவலை வந்து நம்ம நெடில் உச்சரிப்பு மாதிரியும் உச்சரிக்கணும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஏ வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சப்போஸ் இப்போ உங்களை வந்து பேப்பர் அப்படின்னு எழுத சொல்கிறாங்கன்னா பி ஏ பேப்பர். ஸோ அந்த இடத்துல நம்ம ஏ அப்படின்ற உச்சரிப்பு எதுக்கு யூஸ் பண்ணோம்? அப்போ இப்போ ஏ ஏ வரும், பேப்பர், புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு சான்ஸ் வந்து படிக்கிறோமோ அதே மாதிரி அதை வச்சு நம்ம எழுதும் போது எழுதுற ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.